ஆன்மீக தகவல் இன்றைய நிகழ்ச்சியில் பொதுவாக ஒரு தெய்வ சன்னிதானத்துக்கு செல்லும் பொழுது அந்த தெய்வ சன்னிதானத்தில் மூன்று முறை வளம் வருவது எதற்காக அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது வளம் அப்படினாலே ஜெயம் அப்படிங்கிறது தாத்பரியமான ஒரு தத்துவம் ஆன்மீக ரீதியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய மகத்துவம் எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் எந்த ஒரு சன்னதியாக இருந்தாலும் மூன்று முறை வளம் வருவது அதாவது மூன்று முறை ஐந்து முறை ஏழு முறை ஒன்பது முறை இருபத்தி ஓரு முறை அல்லது ஐம்பத்தி நான்கு முறை நூற்றி எட்டு முறை இந்த மாதிரியான வளம் வருதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வளமாகாத அதாவது நிறைய தோல்விகளை சந்தித்த உங்களுக்கு அந்த தோல்விகளை துடை தெரிந்து மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அதாவது ஜெயம் அப்படிங்கிற ஒரு நிலைமை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அந்த மூன்று முறை வளம் வரும் பொழுது முதல் முறை வளம் வரும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்தை நினச்சி நமஸ்காரம் அல்லது மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அதற்கடுத்து நீங்கள் எந்த தெய்வ சன்னதியில் வளம் வருகிறீங்களோ அந்த தெய்வத்தை நினைச்சு அல்லது அந்த தெய்வத்துடைய நாமாவளியை உச்சரித்து வளம் வரும்பொழுது நிச்சயமான ஜெயங்களையும் வாழ்க்கைக்கு தேவையான வளங்களையும் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது ஆகம விதி நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்